நாடி வியூவர்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா வந்து மனுசத் தேரனா, அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சகோதர மொழி ஊடகமான கஸ்ம நாடி இணைந்து வழங்குகின்ற அப்பே அவுருது, அதாவது சித்திரை புது வருட கொண்டாட்டத்துல தான் நம்ம எனக்கு இணைந்திருக்கோம். ஸோ இந்த சித்திரை வருட கொண்டாட்டம் வந்து ரொம்பவுமே ஸ்பெஷலானது. ஏன் அப்படின்னா வந்து இந்த நாட்டையே அழகாக்கக்கூடிய துப்புரவு பணியாளர்களோட இணைஞ்சுதான் நம்ம வந்து இன்னைக்கு நம்மளுடைய சித்திரை கொண்டாட்டத்தை வந்து நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஸோ நீங்களும் வந்து தொடர்ந்து இது தொடர்பான விடயங்கள் எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சுக்கொள்றதுக்கு இந்த வீடியோல வந்து இணைஞ்சிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம துப்புரவு பணியாளர்களோட இணைஞ்சு தான் இந்த அவுருதுஸ் வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஏன் கூட ஒருத்தவங்க இருக்காங்க, வாங்க அவங்களோட பேசி அவங்க வந்து இந்த இடத்துல எந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஸோ வணக்கம். வணக்கம். சுலோச்சனா. நான் வந்து முதல்ல பெலூன் இதுக்கு போயிருந்தேன், அப்புறம் இப்போ மறுபடியும் கேம் இருந்தால் போவேன். இந்த கேம் எல்லாம் நல்லா இருக்குது, எங்களுக்கு நல்ல சந்தோஷமாக இருக்குது. இந்த நிகழ்ச்சி செஞ்ச எல்லாருக்கும் நன்றி. என்னடா வந்து இதுதான் முதல் தடவை தேரண மற்றும் நாடி கஸ்மா இது மூன்றுமே இணைஞ்சு வந்து இப்படி துப்புரவு பணியாளர்களோடு சேர்ந்து கொண்டாடுறது. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஏற்கனவே இந்த மாதிரி கொண்டாட்டங்கள் எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் ஈடுபட்டிருக்கீங்களா? இப்படினா யாருமே செஞ்சு இல்லை. எங்களோட வேலை இடத்துல நாங்கள் இப்போ தான் முத முதலாக இது செய்கிறோம், எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஓகே, அவங்க வந்து கொஞ்சம் நர்வஸாக இருக்காங்க, பட் ஓகே எனக்கு புரியுது. ஏன்னா அவங்க வந்து சொல்கிறாங்க அவங்களுடைய வேலை தளத்தில் வந்து இந்த மாதிரியான செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் எதுவுமே இருந்ததில்லை, இது தான் ஃபர்ஸ்ட் டைம்னு சொல்லி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் எங்களுக்காக இவ்வளோ நேரம் வந்து பேசி. அவங்க ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணாங்க, ஆனாலும் நாங்கள் வந்து கூப்பிட்டு எங்களோட பேசுங்க அப்படின்னு சொன்னோன்னு அவங்க வந்து எந்த ஹெசிடேஷனுமே இல்லாமல் எங்கள் கூட வந்து பேசுனாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ என் கூட இன்னொருத்தவங்க இருக்காங்க, வாங்க அவங்க யாரு, அவங்க என்ன மாதிரியான கேம்ஸ்ல எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கொள்ளலாம். வணக்கம் அம்மா, உங்களுடைய பேர் என்ன? ராணி. நானா கேம்ஸுக்கு போவேல தேங்க திருவுருத்துக்கு மட்டும்தான் போனேன். ஸோ அதுல வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ்? ரொம்ப கஷ்டமா இருந்துச்சா? உங்களுக்கு பிளேசஸ் ஏதாவது கிடைச்சிச்சா? அவ்வளோ கஷ்டம் சொல்லி இல்லை, தெருவுனே இனி மற்றவங்க வெத்தினு சொல்லி நாங்கள் கவலைப்பட்டும் வேலை இல்லை. அதுனா உண்மைத்தான், அடுத்தவங்க வின் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நாங்கள் கவலைப்படக்கூடாது, இது ஒரு நல்ல ஒரு லெசன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இப்படி நடக்கிற நேரம் உங்களுடைய ஃபீலிங்ஸ் வந்து என்ன மாதிரி இருக்குது? மிச்சம் மிச்சம் சந்தோஷமாக இருக்குது. எல்லாம் எங்களோட அபான் சாலுக்கு எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி விளையாடுனதுக்கு எங்களுக்கு மிச்சம் சந்தோஷம். ஓகே தேங்க்யூ. ஏன்னா அவங்களும் வந்து ரொம்பவுமே அவங்களும் அவங்க சொன்னதே தான் சொல்லியிருந்தாங்க, ஏன்னா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்குது அப்படின்ற நேரம் அவங்களுக்குமே இது ஒரு மிகப்பெரிய ரிலாக்ஸேஷனாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அம்மா, தேங்க்யூ. துப்புரவு பணியாளர்களுக்கு முதல் தடவையா வந்து இப்படி செய்யறாங்க, எப்படி இருக்கு இந்த ப்ரோக்ராம்? நல்லா இருந்துச்சு, நாங்கெல்லாம் சந்தோஷமாக இருந்தோம், நல்லா இதாக இருந்துச்சு, ஜாலியாகவும் இருந்துச்சு. இந்த மாதிரி இது தான் ஃபஸ்ட் டைமுக்கு நாங்கள் வந்திருக்கோம், இதெல்லாம் இதை பார்க்குறதுக்கு எங்களுக்கு சரி சந்தோஷம். இப்படி ஒன்று நடந்துச்சே இந்த இடத்துல, எங்களை எல்லாம் வர வச்சாங்களே, வர வச்சவங்களுக்கும் சேர்த்து நாங்கள் நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த இடத்துக்கு வந்ததுக்கு வர வச்சதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம், ஜாலியாக இருந்துச்சு.
ஸோ அவங்களும் அதான் சொல்கிறாங்க, அவங்களுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி. ஸோ வாங்க அடுத்ததுக்கு போகலாம். உங்களுக்கு எப்படி இருக்கு இது வந்து இப்ப முதல் தடவையா இப்படி நீங்க எல்லாருமே வெளியில வந்திருக்கீங்க? முதல் தடவைக்கு இலங்கையில எங்களுக்காக இது செய்யறது பெரிய ஒரு உதவின்னு தான் நான் நினைக்கிறேன். தெரியல செய்யறேன், அதுதான் முக்கியம். எங்களுக்கு இன்னி வர காட்டி ரோட்டு கூட்டுறே மட்டும் இதுதான் இருக்கிறேன். இதே மாதிரி ஃபங்க்ஷன் வச்சிடல எங்களுக்காக, எங்களுக்காக வைக்கிற பெரிய நன்றி தான் நானா சொல்றேன். ஓகே, அவங்கள அதான் சொல்கிறாங்க, அதாவது வந்து திறனைக்கும் நாடிக்குமே ரொம்பவுமே வந்து அவங்க தேங்க் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய நிகழ்வுகள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து எங்களுடைய நாடி யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ பை பை.